வெல்கம் பேக் நண்பர்களே, நான் தான் உங்கள் பக் இஸ் அலைவ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு அருமையான சோமஸ் ரெசிபியோட. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது காலை டிஃபனை கூட சாப்பிட்ருக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி நல்லதுக்கு அதால் ஆக்குறீங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கட்ட டைமில் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிருங்க. கைஸ் ப்ளீஸ் என்ன 100 சப்ஸ்கிரைபர் ஆக்கிடுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட புது புது வீடியோஸ் நல்ல நல்ல எடிட்டிங்கோட வருகிறது புதுசு புதுசாக. இனியும் நிறைய வீடியோஸ் கண்டென்ட்ஸ்கள் வருது. ஸோ அதனாலயே நீங்க ஸ்டே டியூன்டா இருங்க. இப்போ நம்ம சோமஸ் ரெசிபி செய்வோம். தூக்கி சொல்லே வா சுந்தா வா சுந்தா வா சுந்தா வா சுந்தா வா. ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது மைதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கு நெய். இங்கே வந்து ரவை எடுத்துருக்கிறேன். எல்லாத்தோட எண்ணத்தையும் நான் வந்து கீழே எழுதிக்கிறேன், பார்த்துக்கோங்க. எண்ணெய் இங்கே, இது சீனி வச்சுருக்கிறேன். சீனியோட எண்ணெயத்தையும் கீழே போட்டிருக்கிறேன் எல்லாத்தோடையும். இங்கே அரைச்ச தேங்காய், இங்கே கருப்பு எள்ளு, உப்பு தேவைக்கு 3 ஏலக்காய், பொரிகடலையும் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம கடாயில் இப்போ ஃபஸ்ட்டு பொரிகடலை போட்டு நல்லா வறுத்தெடுத்துப்போம் நண்பர்களே. நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம அது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட தேங்காய் பூ, அதாவது அரைச்ச தேங்காயையும் வறுத்தெடுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு நம்மளோட பொரிகடலையே. இப்போ நம்ம அது இன்னொரு பிளேட்டுக்கு, இந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட அரைச்ச தேங்காவை உலக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ரவை வந்து இந்த மைதா மாவு, அந்த மைதா மாவு கூட சேர்க்கணும். அதோடு அந்த தேவைக்கான உப்பையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவைக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கையாலேயோ ஸ்பூனாலேயோ பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மைதா மாவு, அது மைதா மாவு சொல்லுவேன், சப்பாத்தி மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இடையிடையோ நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு விதத்தில் நம்ம வந்து மைதா மாவு செஞ்சுக்கிட்டு, மைதா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சிகிட்ருக்கோம். இனியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு மைதா மாவு நம்மளோட சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இருக்குதுங்க. இது எப்படி வேணாலும் சொல்லலாம், சப்பாத்தி மாவு, சப்பாத்தி மாவு இல்லைன்னா. நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம ஃபில்லிங் செய்வோம். நம்ம வந்து இதை வறுத்து வச்சுருக்கிற பொரிகடலையே ஃபஸ்ட்டு உள்ளுக்கு போடணும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே தேங்காவோட உள்பகுதியை எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொரிகடலை மிக்சி ஜாரு உள்ளுக்கு போடணும். அதுக்கப்புறம் சீனி, அந்த சீனியை அப்படியே நல்லா கொட்டிடணும் உள்ளுக்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் வறுத்து, இது திரித்து வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் உள்ளுக்கு போடணும். அதுக்கப்புறம் அதை இந்த 3 ஏலக்காயோட உள்பகுதியை எடுத்து நம்ம வந்து உள்ளக்கு போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். கருப்பில் அப்படியே போட்டு நல்லா
mix the கருப்பில் crunchiness ஐடியா so நண்பர்களே இதுதான் நம்மளோட தேவையான ingredients filling ready மாவு ready அங்க எண்ணெய் இருக்குது இப்போ நாம செய்வோம் so first நம்ம வந்து அந்த மாவு உருண்டு உருண்டி ஆக்கிரணும் filling ஒரு பிரச்சனை எல்லாம் இல்ல நாம வந்து அந்த மாவு அப்படியே உருண்டு உருண்டி ஆக்கிப்போம் அதுக்கு அப்புறம் அத நாம வந்து அப்படியே நல்லா அது பரட்டி பரட்டி எடுக்கணும் நல்லா பரட்டி எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரியே பெருசாலாம் வரணும் இல்ல ஒரு டீசன்ட் அளவுல வந்தாலும் வந்தாலும் கூட போடு அந்த filling உள்ள கவைக்கணும் ஆமா so இந்த filling கொஞ்சோண்டு எடுத்து அந்த நடுவுல அப்படியே கொஞ்சோண்டு தட்டி அங்க தண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில தொட்டு அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் அந்த சைடு எல்லாம் தண்ணியால கொஞ்சம் நனைக்கணும் நல்லா நனைச்சி Subscribe பண்ணிருங்க கூட இருக்க bell icon press பண்ணி நல்ல இருக்குதாலாக்குனீங்கனா நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அட் டைம்ல நோட்டிபிகேஷன் கிடைச்சிரும் गाइस இந்த மாதிரியான இன்னொரு புதிய வீடியோக்கு நான் வந்து வருக வருகன்னு வரவேக்கேன் அது வரைக்கும் signing off in peace it's me Buck Salai